கல்யாண மன பழனி Thank you.
அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன் கை பத்து நினைக்கு இது மனமே. கைக்கு கை மாறு பணமே, உன் கை பத்து நினைக்கு இது மனமே. வந்தான் அதுக்கு வந்தான் அதுக்கு வந்து
வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்கள், இந்த நாட்டை பொன்னாக்கி கொண்டிருக்கின்ற மாபெரும் விவசாய பரப்படி மக்களே, இந்த நாடக மட்டும் கிடையாது, அனைத்து சுப காரியங்களும் இப்படித்தான் ஒளி ஒளி அமைத்தார். நான் அது ஒருக்கு கூப்பிடுவாங்க என்று ஒளி ஒளி அமைக்காமல் தன்னுடைய திறமை மட்டும் காமித்து பெரும் புகழ் பெற்றுவரக்கூடிய எங்களை திருச்சொலி நீர் சங்க ஒளிவிலே தள்ளக்கும் பணியிடக்கூடிய அனைத்து அன்புகளுக்கும். ஆனா மை செட்டு ஓனர் வல்ல பூரா அடுத்த செட்டுக்காரர்கள் உட்கார்ந்து எதுக்கு எங்களது ஜெயம் ஒளிவெளி நிலையத்தாளர் உரிமையாளரும் படிக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் நன்றி. நைட்டே மை செட்ல 4-5 பேர் உட்கார்ந்துருக்காங்க, சில ஊர்ல மை செட்ல 600 பேர் உட்கார்ந்துருக்கேன். ஊருக்கு வந்து நான் அப்படித்தான் மை செட்டுக்காரர் கேட்டேன், எதுக்கு நீ இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க? திடீர்னு மழை வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு ஜாமனை தூக்கி ஓட வேணாம். ஆனா நம்ம ஊர்ல கவலை கிடையாது, கலையரங்க அற்புதமான கலையரங்க, இதுலயும் எல்லாத்தையும் போட்டு அடைச்சிடலாம். கலையரங்கத்துல சம்மந்தம் இல்லாம காத்தாடி விடுறா, உங்களுக்கு போடுறது அந்த கேட்டு உடனே வச்சு அற்புதமான முறைகளே கருத்தபடியாக நான் என்னதான் மோத்தாமம்மான பேசினாலும் சரி, திருமணச்சாரியத்தில் பாடினாலும் குடும்ப கஷ்டத்துக்காக வாரச்சீட்டு முடிச்சிருக்காங்களே, சீட்டு பணம் கொடுக்கணுமே, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, பெத்ததா இதை அப்பனை காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக பொறுமையாக குத்துக்கோள் போல் உட்கார்ந்து இசையப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இசை அப்புறாணிகளே, வணக்கம் வணக்கம் தம்பி. நீங்க எல்லாம் ஏழதானப்பா, போலீஸ்ல வந்து என்ன பேர்ல நடந்து போறீங்க? ஏழதானே, அற்புதமான அன்றைக்கு எல்லா நாட்டு உள்ள பாஞ்சி மன்னர்கள்லாம் நிறையா வந்து கப்பம் கட்டினாங்க. எங்க நாட்டில் நான்கு உழைக்க உனக்கு நாடா கப்பம் கட்டணும்னு கேட்டேன், கட்ட பூமி ஊமத்துறை பிறந்த பூமி இந்த தமிழக பூமி. அப்படி ஒரு வீர சரித்திரம் நாடகம் நடக்குது, கூட்டத்தை ஒன்னேங்க. 2020ல நம்ம ஆளை கூட்டு வந்துடும், இங்கிருந்து இங்கிருந்து சவராஜர் கூட கூட்டு வந்துடும். லாரி இல்லையா, நான் அப்படித்தாப்பா கமுதி பக்கம் ஒரு ஊர்ல மாடிக்கிட்டேன். சரி, என்னன்னா கமுதி புதுக்கோட்டை நாடகம். ஆமா, அதனால இந்த சோழாளுக்கு வந்து ஆமா பக்கத்துல ஒரே குடும்பத்துலதான் நாடகம் வச்சாங்க, பிரார்த்தனை நாடகம். சரி, அந்த ஒரு குடும்பத்துல என்ன 500 உட்கார போறேன்? ஆமா, குடும்பத்திலே மொத்தம் 7 பேருனேன். அந்த 7 பேர் உட்கார்ந்துட்டாங்க, நான் என்ன நாடகம் விளக்காத போல என்ன கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க ஆளு 500 பேர். நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியாது. காரணம் பூரா ஜவராஜ் தமிழ் தெரியாது, விளாக்குறேன்.
சரி ஆக்சிடென்ட் பண்ணா மட்டும் திரிக்கிறேன் பேசுனா ஒருத்தே அம்பல கூட கேட்டேன் அவன் ஏன் தேசம் கொண்டு வரும் பாசியில இன்னைக்கு இந்த உண்மையான மாவட்டம் எந்த மாவட்டம் எங்க மாவட்டம் சிவகங்கை ஆனா எங்க ஏரியா பொம்பளை பேசுறதுலாம் வித்தியாசமா இருக்கு எப்படி உங்க புரிஞ்ச எங்க போயிருக்காரு சிவசங்கம் இருக்காரு அதே மாதிரி மதுரைன்னு சொல்ல தெரியாது மதுரை 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 போயிருக்காரு மதுரை மெட்ராஸ் அழகா சொல்ல எங்க ஊர் பொம்பளை மெட்ராஸ் போயிருக்காரு நான் அடுத்த வருஷம் புனிய ராமராஜ் ஏன்னா தேசத்துக்குள்ளேயே நம்ம ஆளுங்க நிறைய போட்டுருக்காங்க அப்பதான் மேடையில் நான் சொல்லுவேன் நம்ம தமிழகத்துல இருந்து ஒரு தமிழன் நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் நம்ம தமிழனை போட்டு அடிக்கிறான்னு மேடையில் ஆனா நடந்த தூத்துக்குடி பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு கிடையாது உண்மையிலே யாரு மேல தவறோ ஆண்டவன் தெரியும் ஆனா நம்ம தமிழனுக்கு ஒன்றா தமிழன் தான் உண்மையிலே பாசமாக கொதிக்க வேண்டும் சுதாரித்து குறைத்துக் கொள்ளுங்கள் அன்பு தமிழர்களே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தாஜ்மஹால் இருக்கிறேன் ஆமா புக்குக்கு முக்கு திறந்துட்டேன் 105 ரூபாய் ஜனங்க 200 ரூபாய் சொன்னாலும் கியூ நினைக்கிறேன் கோயில கியூ நினைக்கிறான்லயே தாஜ்மஹால் கடையில் திருச்சியில் பார்த்தா 400 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஒரு செட்டி சோறு ஒரு பாட்டு சாராயம் கிழக்கு ஏரியாவில சாராயம் காய்ச்சது ஊரே கிடையாது அன்னைக்கு சமைச்சாரே அந்த சாராயத்தை குடிச்சிட்டு அன்னைக்கு போக ஏறாதா அப்படின்னு போட்டிக்கு அடிச்சேன் அப்படி கிடையாது கட்டிங்க போட்டு திருச்சி டாஜ்மஹால் கடையை 400 தடவை வச்சுட்டேன் உண்டைக்கு வீட்டுக்கு போக வழி தெரியாம நம்ம சொல்றேன் அந்த காலத்துல 20 உள்ள 25 உள்ளே பத்தாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல பெத்துட்டு போயிட்டேன் பூரா கட்டி கரையத்துக்குள்ள ஈரப்புல கருது ஐயாதி இன்னைக்கு புரிய முட்டாடி பொழுது போறதுக்கு புரிய முட்டாடி பிரிக்கிற மாதிரி ஒரு என்ன சூர்நாள் அதே மாதிரி ரெண்டு ஆப்புல உட்காந்து பேசுறானா ஏதாவது ஒண்ணு சாதிக்க போறேன்னு அர்த்தம் 4 பொம்பளை ஒரு வேப்பமரத்துல உட்காந்து பேசுனா ஒரு குடும்பம் இடிய போகுது அவ்வளவு ஒட்டும் ஒரு சின்னது சொல்றேன் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் கவர்மெண்ட் வண்டிக்கும் பிரைவேட் வண்டிக்கும் என்ன ஓட்டணும் அது என்ன அப்படி கவர்மெண்ட் வண்டியில சரி ஒரு ஸ்டாப்ல நின்று எடுத்தானா காமன் நேரம் அந்த கீர் ராடு இவ்வளவு நீளம் சரி ரைட்டு போட்டு முடிவார் கண்டே கீரை போடுவேன் கணக்கு அதுக்குள்ள ஒரு உங்களை வைப்பில் வச்சுக்கிட்டு வந்தோம் அது மலையில பிரைவேட் வண்டி அப்படி கிடையாது ஆனா பேனு வச்ச ஆளுகே பிரைவேட் தலையை சொல்லி அவங்களே பேனத்தை குத்தி விட்டுறாங்க தமிழகத்துல ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் தலைவர் உண்டு ஆனா சாதி மதம் அப்பாறுபட்டதா இந்த தமிழனம் ஒவ்வொரு மனுஷனுக்கு சாதி என்பது இருக்க வேண்டும் சாதி சான்றலை பார்த்துதான் வேலை கொடுக்குறேன் சாதியை பார்த்துதான் பொண்ணு கொடுக்குறேன் மாத்தி பண்ண முடியுமா வெட்டு குத்தி செத்து போயிடுறேன் ஆனா ஒரு மனுஷன் இந்த திருச்சி முக்கு ரோட்ல விழுந்து கிடக்கும் போது முதல் சாதி வந்து தூக்காது பாசம் நிறைந்த பற்று நிறைந்த அந்த தமிழந்தே வந்து தூக்குவேன் எவனாவது கேட்டுக்கான என்ன ஆகுதா என்ன ஜாதிக்காரன்டா அவன் ஜாதிக்காரன் போனாரா விழுந்து கிடக்கிறான்னு சொல்ல மாட்டேன் அத்தாடி எவரோ விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு உதவி செய்யக்கூடிய ஒரே தன்மை ஒரே குணம் உடைந்தவன் என் உரிமையில் மேல அன்பு தமிழர் தான் இன்னைக்கு எந்த நாட்டுல நம்ம தமிழன் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரன் கேட்பான் சாதி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதேன் அந்த வெளிநாட்டுல என்ன கேட்பேன் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ன மதம் இந்துவா கிறிஸ்டீனா முஸ்லீமா அந்த மதத்தை கேட்டாத்தே வீட்டுக்குள்ள விடுவாங்க வெளிநாட்டில் ஆனா இந்த தமிழ்நாட்டுல என்ன ஒரு பாசம் தெரியுமா எந்த நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வந்த உடனே செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து தண்ணியை குடிங்க அடுத்தது சாப்பாடு சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான குணப்படுத்தினைய உயிரிழந்த அன்பு தமிழர்
இன்னைக்கு தமிழ்நாடு ஏன் முன்னேறல? ஏன் அமெரிக்காக்காரன் இன்னைக்கு எல்லா நாட்டையும் வந்து பாரு ஒத்தைக்கொதன்ட்டு அடிப்போம்ட்டேன். சரி, ஆனா இந்தியாவை மட்டும் ஏன் பயப்படுகிறான்? ஒரு புனிதமானவர், ஒரு அற்புதமான குணம் படைத்தவர், ஒரு நல்ல மனிதர் இந்த தமிழக பூமியில் பிறந்து விட்டார். ராமநாம பட்ட ராமேஸ்வரம் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இல்லாவிட்டார் இந்தியாவுக்கு என்றைக்கே போர் தொடுத்து வந்திருப்பான் அந்த அமெரிக்காக்காரர். இன்னைக்கு அமெரிக்காவில் இல்லாத அணுசக்திகளும் ஆயுதங்களும் இந்தியாவிடம் இருக்கிறது. காரணம், அந்த உத்தமமான மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அந்த மண்ணில் பிறந்தாரா. அவர் பிறந்த மண்ணில் நம்மளாம் வாழ்றோம்னா பெருமைப்படும். அமெரிக்காக்காரன் இன்னும் என்ன செய்வான்? ஒரு நாளைக்கு ஒரு விதமான அவன் மைண்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு ஆயுதங்க அணுசக்திகளும். ஜப்பான் நாட்டுக்காரன் ஆளை பார்த்தா போத ஒரு மாமாவ தங்கச்சி மயம் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவே ஒரு நாளைக்கு ஒரு மாணவ அவன் ஜெயிச்சுக்கு மோட்டரை கண்டுபிடிக்கிறேன் முன்னேறவில்லை. அதுல பிடிக்காத பேசுவேன். அந்த முக்கு ரோட்ல பாலத்துலதான் அவன் முட்டினேன். அதனால ஏற்கனவே ஏழு பேர் செத்துட்டேன். இவன் எப்படி தப்பிச்சேன்? அவன் வலது போற முட்டிட்டான். அதே சென்ட்ரா முட்டின்னு ஆள் செத்துருப்பேன். அதே ஜாய் கெமிக்கல். அதனால் சாதி மதம் அப்பாற்பட்டதான் தமிழனை கூறிக்கொண்டு அந்த உத்தம மகான் ராமநாம பட்ட ராமேஸ்வரத்து வந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஹலோ ராமேஸ்வரோ நல்லா
அதே மாதிரி சில பேர் இந்த பொம்பளை பிள்ளைக்கு போன அடிப்பேன். இந்த பொம்பளை பிள்ளை வேஷம் போது குச்சி குட்டி செல்ல குச்சி ஆணி குச்சிங்குவேன். பொம்பளை பிள்ளைகிட்ட அந்த பிள்ளை ஜெயிலா சொல்லும், எனக்கு போன் போட்டு உங்க அப்பா எடுத்து என்ன மரியாதை எல்லாம் பேசுறாரு. பொண்ணை வைக்க சொல்லி பாரு, விடுபடு நாளைக்கு அவனை போட சொல்லிடு. பொம்பளை பிள்ளைக்காக பெத்ததா பிள்ளை கொண்ட அளவுக்கு வந்துட்டேன், அந்த அளவுக்கு வந்துருச்சு. உண்மையிலேயே சொல்றேன், எல்லாரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பிறந்த ஆளுதான் நாங்கெல்லாம். ஆனா பொம்பளை பிள்ளைய பெத்த ஆளுகள்லாம் வருங்காலத்துல வயிற்றுல நெருப்ப கட்டணும். இதே உண்மை. இன்னைக்கு மீனாட்சியம் கோயில் பெரிய பெரிய ஆலயங்கள் பார்க்கலாம் பார்த்தா பொம்பளை பிள்ளைக்கு போறான். அப்பதான் சொல்லுவாங்க, கண்டு ஈண்டவனே மண்ணை திங்கி இந்த வாக்குறு போடுங்க. ஆமா, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு அந்த பயலுக்கு வாக்குறு போட ஆரம்பிச்சேன். இங்க எந்த பிள்ளைய பார்த்தாலும் கரைச்சி போய் கட்டி இருக்கு முக முடியும். எவன் பிள்ளைய எவன் தட்டு போறான்னு தெரியாது. அதே மாதிரி போன் அடிக்கும் போது அந்த பிள்ளையோட நல்லா பேசினா சரி, இந்த பிள்ளை என்றால் சார்ஜை போட்டு வெளியே தூரம் போயிடுச்சுன்னு நீ போன் அடிக்கிற நேரம் அந்த பிள்ளையோட அப்ப எடுத்துட்டாருன்னா நம்ம ஆள் அப்படி சமாளிப்பேன். எப்படி சமாளிப்பேன்? நடக்கூடிய உலகம் போடுவான். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடந்து கொடுக்க வந்திருக்கும் உயர்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் காட்ராஜன் சமுதாயத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் கிராம அடிக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ஒளி அண்ட் ஒளி அமைந்துகொண்டிருக்கும் உயர்திரு மின்சாரத்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் கிராம அடிக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒளி ஒளி அமைச்சுக்கொண்டிருக்கோம். உயர்திரு மின்சாரத்துறை சார்பாய் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. சூழ்நிலை சார்பாய்வாளர் அவர்கள் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மாடிக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறோம். உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா அடைஞ்சு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறோம். கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போன்றே கௌரவிக்கப்படுகிறது. தீயணைப்பு துறை சார்பாய்வாளர் அவர்கள் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா அடைஞ்சு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறோம். காட்ராய்கள் சமயத்தின் வெடிவெல்லிகளாக திகழும் பாசமிகு அண்ணன் கோட்டப்பட்டு மாமா பி செல்லையா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோட்டமுத்து அண்ணன் மாதிரி யாரும் என்ன வைக்கிறானே புரியும். காட்ராய்கள் சமயத்தின் வெடிவெல்லிகளான அண்ணன் கோட்டப்பட்டு மாமா பி செல்லையா அண்ணன் சி மணி அண்ணன் கே ஜெகநாதன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாமா பி செல்லையா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் கே ஜெகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் சி மணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஐந்தாவது வார்டு மெம்பர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐந்தாவது வார்டு மெம்பர் அண்ணன் கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அன்பொழி அமைத்துக் கொண்டிருக்கோம் நியூஸ் சந்தர் ரேடியோஸ் உரிமையாளர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். நீ மைக்கெட்டு
உரிமையாளர் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. சமுதாயத்தின் இரவு பகல் பாராமல் அயராது உழைத்துக் கொண்டிருக்கோம். ஆனந்த் எம் முத்தையா, ஆனந்த் டி விக்னேஷ், மாமா பி சேகர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு அன்பர் அழைக்கப்படுகிறோம். மாமா பி சேகர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு அழைப்பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆனந்த் முத்தையா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆனந்த் விக்னேஷ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு பபுநாக நடிக்க வந்திருக்கும் கள்ளிச்சேரியை சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கு ஆர்மலியம் வசிக்க வந்திருக்கும் ஆனந்த் திராவிற்கு எம் வி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு எஸ் பி ராஜா மிருதங்கம் சத்தியமூர்த்தி நகர் சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அன்புத்தம்பி டிவி ஜெயம் அவருடைய பேரன், அரசகுல மிருதங்க சக்கரவர்த்தி டிவி ஜெயம் சித்தப்பா அவருடைய பேரன். மாமா மாரியப்பன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாசமிகு அண்ணன் பஞ்சவர்ணகுமார், பஞ்சரை சேர்ந்த அண்ணன் பஞ்சவர்ணகுமார் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொண்டாடி போட்டு கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு, எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக மற்றும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த எனது அன்பு நண்பர் புளியம்பூலம் ஆறுமுனைய சக்கரவர்த்தி கே எஸ் ராஜ மணிகண்டன் அவர் சார்பாக நன்றி வணக்கம். பொன்னாட போத்தனா நல்லா தேர்ந்து துண்டு என் நீளமா இருக்கும் நானே ஓட்டம் தானே மிச்சமா போதும் பெட்ரோல் இல்லாம உருட்டிக்கிட்டு வர என்ன காலத்திலும் மதிமரியாத குறிய விருந்த மாவட்டம் திருச்சுழி காட்டு நாயக்கர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு உச்சினி மகாகாளியம்மன் திருக்கோவில் 11 ஆண்டு பொங்கல் திருவிழா முன்னிட்டு இந்நாடக நடைபெறும் காண வருக. இன்றைய தினம் வையாசி மாதம் 20 தேதி 3/6/2018 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் மதிமரியாதைக்குரிய திருச்சுழி காவல்துறை சார்பில் தலைமையிலும் வருவாய்த்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திருச்சுழி மின்வாரியத்துறை அதிகாரிகள் அவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரி இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரே மேடையில் பங்கு வரும் நாடகமா அதே வெள்ளையனே வெளியேறு என வீர வழங்கப்பட்ட வீரபாண்டிய கட்டம்பு நாடகம் 3ஆம் பாகம் அதிவசையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு சமன்னன், உங்கள் அன்புக்கு நட்சத்திரம் ஆடக்கூடிய சேர்ந்த ஆர் கருப்பசாமி அவர்கள் இன்றைய தினம் பகல் வெள்ளையத்தேவனாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
கோயில வாணி கொஞ்சமல்லி பேச ரஜிதம் தனக்கு தானே அற்புதமான ஒரு தனி பாடி ஓத்திர அன்பு சகோதரி நரிக்குடி அருகாமல் உள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்த எஸ் வசந்தாமணி அவர்கள் இன்றைய தினம் வெள்ளையம்மாவோட தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். வாழ்விச்சு மன்னன் வசன பெற சென்ற மக்களால் போற்றக்கூடிய மாமனிதர் எங்களது உழவு புலியைச் சேர்ந்த பி முத்துப்பாண்டி அவர்கள் கஷ்டபமாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு இணையாக வெற்றி முழுசப்பட்டு வரும் நமது ராஜ ரத்தகத்தைச் சேர்ந்த அருமை அண்ணா எம் முனியாண்டி அவர்கள் உமத்துறையாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். வெள்ளக்கார காலத்தில் இவர்தான் ஒருவேளை காலாந்துறையாக இருந்திருப்பாரா என்பதை போல பார்ப்பவர்கள் விம்பலாகக்கூடிய அன்பு உள்ளம் படைகளைச் சேர்ந்த ஜி கருப்பசாமி அவர்கள் காலாந்துறையாக காத்து கொண்டிருக்கிறார். எம்மாங்கு பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இதை இவருக்கென்று பாடல் எழுதப்பட்டதா என்பதை போல பார்ப்பவர் வியப்பில் அர்த்தி பாடக்கூடிய காணப்பிரிய எங்களது செம்மனஞ்சியைச் சேர்ந்த வி மாரிமுத்து அவர்கள் தாராதிபதியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி நம்மெல்லாம் உழைச்சா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு சோறு போடுறதுக்கே சங்கடப்படும். ஆனா இன்று நாலஞ்சு குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கும் ஒரு அதிசய மனிதன் ஏழடி உயரம் இல்லாட்டாலும் மூணு அடி உயரம் கொண்ட அருமை மாமா கொழுந்துபட்டியைச் சேர்ந்த இயற்கை போத உறவர்கள் கம்பள பட்டாரமாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாடு தலைவர் சென்னை நாமெல்லாம் இவர் குரலுக்கு மயக்காத செவனப்பே கிடையாது மனிதர்களே கிடையாது. அப்படி இனிமையான முறையினை பாடவும் வாசிக்கும் திறமை வாய்ந்த ஒரு படித்த ஒரு பட்டதாரி எங்களது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கிடாத்திற்கே சேர்ந்த எம் வி முருகன் பிகாம் டிகோம் ஆரசூதி அவர்கள் ஆறுமணிய பின்பாடு அரசூதி அந்த அரசு செடியில படத்துக்கு படிச்சிருக்க மழை கொடுத்தேன் கை குளிர்ந்த மழையில் விட்டேன் மஞ்சு என்னும் ராஜா திக்கு இது ஒரு அருமை மாமா மதுரை அருகாமல் சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த எஸ் பி எஸ் ராஜா அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். Thank you.
நாட்டுக்கோழி போட்டிருந்தீங்கன்னா நாலு மணி நேரம் வாசிப்பாங்க. சோத்துல ஏதோ கோழியை வச்சு பழைய பாட்டுலாம் வாசிருக்கீங்களா? புது பாட்டு ஆளுமா டோளுமா? இப்ப நான் ஒரு பாட்டு பாடி அதை வாசி பாடு. பத்தனை வருஷம் படிப்பேன். இப்ப உங்களுக்கு ஆன்மை தன்மை வந்திருக்குமே, அப்ப இவ்வளவு நேரம் அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க ஜாம்பவான், எங்களுக்கெல்லாம் வாத்தியர்கள் ஒளி, அவருடைய மாணவர் இல்லாத நடிகர் சங்கமே கிடையாது. அப்படி ஒரு மகான் எங்களை அருமை வாத்தியார் அரசோகலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் அவருடைய பேரனும் எங்களது அரசோகலத்தைச் சேர்ந்த அருமை தம்பி லட்சுமணன் அவர்கள் ஆயுள் சேர்ப்பாங்க. அருமை அண்ணன், எங்களது பெரியமா மகன், மொச்சிவளத்தை சேர்ந்த பூவலிங்க குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி முகத்து கருவப்படுத்தி அன்பு உள்ளது. இதெல்லாம் எதுக்கு நிறைய துண்டு இருக்கு? தலைக்கு இறங்குறோம் அப்படின்னா வண்டி பெற்றோம். எங்களது உடையம்பட்டி பி முருகன்,
கோடாங்கி அவர்கள் இணைந்து அமுலிப்படுத்த அங்கு உள்ளதற்கு மற்றும் எனது சித்தப்பு திருச்சுரி சேராம் அன்பு உள்ளதற்கெல்லாம் நன்றி வணக்கம். மறக்க முடியாத அன்பு உள்ளம் என்று உலகமுள்ளாம் தன்னுடைய சோதிட கணிப்பால் எத்தனைய குடும்பங்களை நல்வழியை செல்லக்கூடிய வழிவகுத்த என்னை ஒரு காலத்திலே நாடக உலகத்துக்கு பிறகு நடிகராக வருவாய் என்று என்னுடைய சாதகத்தை கணித்த ஒரு மாமனிதர் இங்கே வந்திருக்கிறார். எங்களது சோதிட மாமணி மேலக்கண்ட மங்கலம் சிவமாரியப்பன் அவர்களும் குச்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய தாய் மாமன் சாமிக்கண்ணு வச்சுவலம் அவர்களும் மகாலிங்கம் விடத்தோகலம் கிருஷ்ணராஜ் கே புதூர் வி முருகன் உடையம்பட்டி அவர்கள் அனைவரும் இணைந்து ரூபாய் 501 அம்பலப்படுத்த விரும்பப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். பரவாயில்ல, இந்த மாதிரி நாலு நாள் வந்துச்சுன்னா போதுமடா, சம்பளம் காலையில வரும்ல, போதுமடான்னு சொன்னேன். தம்பி நல்லா வாழ்க்கிற எக்கோ ஐயே ஒரு 1.5 கிலோ மட்டும் போடு. ஹலோ கால குத்து வெள்ள கேட்ட மாதிரி பரவாயில்ல. சின்ன கருப்பு விட்டு கோழிப்பாளையத்துக்கு போக 2017 8 ரூபா சார்ஜ் இப்ப டிக்கெட்ட புடிச்சாங்க 23 ரூபா சார்ஜ். இப்ப அண்ணனும் தம்பியும் பசுக்கு காசு இல்லாம இப்ப நாங்க உல வச்சு கஞ்சி குடிக்கிற இடம் அதுல தண்ணா உலா பாதுகாப்புக்கு எல்லைக்கு அதிகாரி எல்லைக்கு அதிகாரி என் கல்லிசரி நல்ல கம்மாயா உனக்கு உடம்பலாம் சாப்பிடுக்க என் தொண்டி உடையாவை தான் வணங்கி அள்ளி வைக்கும் கால்களுக்கு சாமி பாட்டு படிச்சா சரி வாராச்சாரு ஏல போயில
சாயை பாட்டு படிச்சுனே ஒரு சரியான குண்டு பொம்பல ஓடி அந்த அச்சோ 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 அப்படி வந்துருச்சு. பூஜாரி போய் பத்து கருப்பூரத்தை ஏத்திக்கிட்டு முன்னாடி போய் மணி ஆட்டேன் கிண்டு கிண்டு அந்த பொம்பளை பூஜாரி சட்டார்னு ஒரு அளவு ஏண்டி முண்டை அடிச்சுன்னு பூஜாரி கேட்டாரு. நான் சாமி அடியில வந்தேன் சோத்த வடிச்சுட்டு இருந்தே சுடுதண்ணி காலில் வச்சு இது ஒரு ஊர்ல நாடகம் உள்ள வருது சரியான போதையில ஒரு ஆளுக்கு உழைக்க நாடகம் உள்ள வந்துச்சுன்னா டயரோட சேர்த்து குளிச்சுட்டு போயிருந்தேன். நான் பயந்துட்டேன் அண்ணே ரிவர்ஸ்லயே பெரியார் வாங்கி போயிட முடியும் இப்ப நிக்கிற சீரு சரியில்லை. உடனே டிரைவர்ஸ் எல்லாம் எப்படி அவன் தரவத்தே நேரம் டிரைவர் திறந்தேன் அந்த போத காலை உள்ள வந்து வண்டி எடுத்து ஊருக்கு வந்துட்டான். சரி ஊர்ல வந்து கல்யாணம் பண்ண சாப்பாடு வைக்கிறாரு சோத்து இலை எத்துறாங்க கூட்டத்துல போய் ஆப்படையால வீட்டுல கரண்ட்ல இருட்டுக்கு கோட்டுறது ஏன் பிள்ளைக்கு இருமுழுக்கு வாங்கி வச்சு தானிக்க குடிச்சு வந்தாரு. அப்பத்தாண்டா எனக்கோ வந்துச்சு அதே மாதிரி சில பேரு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நல்ல உடம்புக்காரன் தண்ணி அடிச்சா கூட பழகு இந்த பித்த உடம்புக்காரன் தண்ணி அடிச்சா மட்டும் தயவு செய்து பழகாது. ஏன்னா சொன்னதே 100 தடவை சொல்லுவேன் கட்டிங்க போட்டுறேன் காலையில ஜோதபுரம் பேசாம ஒரு ஜோதபுரம் எழுதிக்கேன் என் பொண்டாடி கூட வச்சுக்கிட்டு தங்கச்சி வேணும் பரவாயில்ல எச்சரிச்சு சொல்ல வச்சுக்கலாம் சரின்னு ஒரு நான் ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிறேன். இந்த புல் அடிச்சவன் பயந்து படுத்துருவேன் நிமிஷம் தாங்க முடியல கோரிய பத்தி சாயந்தரம் 6 மணியை போல இந்த புல் அடிச்சவன் முழிச்சு லேச கோரியை நீக்கி பார்ப்பேன் அந்த தலைமாட்டில் உட்காந்து பித்த உடம்பு தானே அதே தான் பேசிக்கிறேன் இன்னும் நீ தூக்கலையாள முங்க அதனால பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா போஸ்ட் மறையாக இங்க சிறந்த முறையில் சீன் தலைமைந்து கொண்டிருக்கும் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் நான் வைத்த பேராம் ஒத்த மாட்டு வண்டிக்காரன் புளியங்குளத்தை சேர்ந்த ஆட்சி கருப்புராசா அவர்கள் சீன் தாளம் நல்லவன் பெரிய இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீங்க தாளம் போடுறீங்க காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா தாளம் போறியா சவராஜகன் காவிக்கிறா புள்ளங்கோ ஜெகாத கண்ண என்ன ஒண்ணு இப்படி போறியா சக்கடி சக்கடி ரைஸ் மூலமா இன்னைக்கு தாலுகாச்சு பொத்துக்க போய் கால வர ஆடல் அரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை நாட்டிய தாரகை எனது அருமை சகோதரி கல்லூரி சேர்ந்த நாடக உலகத்துல என்ன நான் பேரும் புகழோட இருக்கிற காரணம் ஒரு காலத்துல நான் தண்ணி அடிச்சேன் 2 வருஷம் தண்ணி அடிப்பாச்சு. ஆனா பெண்களை பூரா சகோதரியாக நினைச்சுட்டேன் இன்னைக்கு நாடகத்துல பேர் வாங்கியிருக்கேன். ஒரு தொழிலுக்காகத்தே அந்த பிள்ளைகளை நான் தொடுன தவிர தப்பா நடத்தும் சொல்ல சொல்ல நான் நாடகத்தை விட்டு வெளியே போயிருக்கேன். என்னை நிரூபிச்சிருக்க யாராவது இந்த பிள்ளைய தப்பா நடந்தேன் நான் மேலே சொல்றேன் ஓப்பனா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குடி அன்பு சகோதரி கருவறை சேர்ந்த சந்தியா அவர்கள் டான்சர் காமி சந்தியா சந்தியா மன்னன் என்னும் மேடையில் மேலே
நீங்க என்ன பாட்டு புது பாட்டு பாடுவீங்க சரி, ஆனா இப்ப இளைஞர்கள் பிடிச்ச மாதிரி பாடுங்களே. சின்ன மச்சா திருச்சுழி காட்டு நாயக்கர் சமுதாயத்தின் நாட்டாமை திரு எம் கோட்டமுத்து, திரு பி செல்லையா, பொருளாளர் சி மணி, செயலாளர் கே ஜெகநாதன், கோவில் பூசாரி கே மாரியப்பன், கோவில் நிர்வாகிகள் திரு பி சேகர், எம் முத்தையா, டி விக்னேஷ், தெல்ல தெளிவாக மிக அருமமான முறையிலே ஒளி ஒளி அமர்த்து கொண்டிருப்பது எங்களது நியூ சங்கல் ரேடியோ திருச்சுழி. திருச்சுழி அற்புதமான ஒரு ஒளி ஒளி ஸ்தாபனம் எங்களது திருச்சுழி நியூ சங்கர் ரேடியோ. உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய நல்ல உள்ளத்திற்கு ஓனர் வரல இல்ல நீங்களா ஆபரேட்டர் என்ன கஞ்சி குடிக்காத ஆள் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒளி ஒளி அமைச்சர் நீ சங்கர் ரேடியோ ஒளி ஒளி பண்ணிடக்கூடிய அன்பு தோழர்களுக்கும் நன்றி வணக்கம். நாடகத்தை காண வருது வருது என இரு கலம்பு பேசிருக்கார்கள் காட்டு நாயக்கர் சமுதாய மக்கள் திருச்சுழி. இந்த நாடகத்தினுடைய அருமை அமைப்பாளர் புளியங்குளம் வசத்துக்குரிய வாத்தியார் சி கே சந்திரன் அவருடைய மகனும் இந்த அரிச்சந்திரன் நாடகத்திலே எத்தனை அரிச்சந்திர காண்டம், மயான காண்டம், பிரிவு காண்டம், பானசு காண்டம் எத்தனை காண்டங்கள் பிரிவுகள் இருந்தாலும் நடிக்கக்கூடிய ஒரே திறமை வாய்ந்த அன்பு சகோதரி புளியங்குளம் கே வி எஸ் தாமரை செல்வி ராஜ நடிகை அவருடைய மகனும் எனது அருமை சகோதரன் புளியங்குளத்தை சேர்ந்த கே எஸ் ராஜ மணிகண்டன் ஆறுமுடியஸ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த நாடகத்தையும் அருமை சகோதரன் எனது அன்பு நண்பன் புளியங்குளம் கே எஸ் ராஜ மணிகண்டன் ஆறுமுடியஸ் அவர்கள் நாடகங்களை கூறிக்கொண்டும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் பிறந்தால் எனது அருமை வாத்தியார் பாடல் மேலே கொடுத்த குருநாதரை கற்றுக் கொடுத்தவரை யார் ஒருவன் மறக்கிறானோ அவனுக்கு கடைசி காலத்திலே சோறு கிடைக்கான். எங்கள் வாத்தியார் தெய்வமா இருந்து இன்னும் என்னை அருள் வளைத்து பேரும் புகழும் பிற காரணம் மறந்த அருமை வாத்தியார் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் மானாமதுரை அருகாமல் இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் கள்ளிசிறியைச் சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணா பாபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கின்றேன்.
சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்ப காதல் ஒன்று புது உடமே ஆயா.